ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெல்லோரே மொமொண்டுட்டி. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளேஸ் தான். ஸோ புலிமேடு அப்படின்னு சொல்ற ஒரு வாட்டர் ஃபால்ஸ் தான் வந்திருக்கோம். ஸோ வாங்க நம்ம போய் பார்க்கலாம். உண்மையிலேயே செம்ம எக்ஸைட்டிங்கா இருக்கும். இது வர வழியெல்லாம் அப்படியே பார்த்துட்டே வாங்க, செம்ம சூப்பரா இருக்கு. வாங்க போகலாம். புலிமேடு வாட்டர் ஃபால்ஸ், டைமண்ட் வாட்டர் ஃபால்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த நீர்வீழ்ச்சி வேலூரில் இருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா, தங்க கோயிலில் இருந்து ரொம்ப பக்கம் அணைக்கட்டுக்கு முன்னாடியே புலிமேடு அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊருக்கு போகக்கூடிய வழியில் தான் இந்த ஃபால்ஸ் இருக்குது. அந்த ஊர்லேயே இருக்குது அப்படின்னும் சொல்லலாம். ஸோ பார்க்கவே ரொம்ப அழகான ஒரு மலைப்பகுதி. அது மட்டும் இல்லாமல் இங்கே நீர்வீழ்ச்சியும் இருக்குது. அந்த நீர்வீழ்ச்சிக்கு தான் இப்போ நம்ம வந்து போக போகிறோம். இப்போ நம்ம காரை வந்து பார்க் பண்ணியாச்சு. நேச்சர் லவ்வர்ஸ் வந்து கண்டிப்பாக வரலாம். இங்கே பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க நம்ம வந்து ஃபால்ஸ் போகலாம். அங்கே வந்து நிறைய தண்ணி வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போய் பார்க்கலாம். என் பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, லைட்டாக வந்து தண்ணிலாம் அப்படியே வரா மாதிரி ஃபால்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ நம்ம இன்னும் முன்னாடி நடந்து போகணும். ஸோ வழியில் நடக்கிற ரோடு எல்லாமே பாருங்கள். ஸோ இப்படி தான் இருக்குது. அதாவது தார் ரோடெலாம் எதுவும் கிடையாது, நார்மலாக மண் ரோடு தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது. ஃபுல்லாக அப்படியே இந்த செடி கொடிகள் தான் நிறைய இருக்குது. ஸோ போவோம். உண்மையிலே எனக்கு வந்து நம்ம ஊரில் இருக்கிற ஒரு ஃபீலே, ஒரு வேறு லெவலில் இருக்கிற மாதிரி இருக்குது. போகலாம். வந்துட்டு ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் வந்து நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ ட்ரெஸ் இதெல்லாமே எடுத்துக்கிட்டோம். அங்கே போய் குளிச்சுட்டு அங்கேயே மாற்ற முடியுதா, அந்த மாதிரி இடம் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ போகலாம், நடக்கணும் 1.5 கிலோமீட்டர். ஸோ போவோம். ஆ, 1.5 கிலோமீட்டர்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நடக்கவே முடியல, டயர்டாயிடுச்சு. ஸோ அப்படி யாராவது காரில் வந்தீங்க அப்படின்னா, என்னோட ஐடியா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆட்டோ வந்து ஒரு சில டைமில் போகுது. ஸோ அந்த மாதிரி போகும்போது நீங்கள் அந்த ஃபால்ஸ் கிட்டே இறக்க சொல்லி நம்ம வந்து அப்படி வேணால் பண்ணிக்கலாம். ஸோ எங்களால் நடக்க முடியும் அப்படின்ட்டு நாங்கள் வந்து நடந்து வந்தோம். பட் ஓகே, நம்ம ஏஜில் இருக்கிறவங்க நடந்துடலாம். கொஞ்சம் வயசானவங்க நிஜமாக ரொம்ப கஷ்டம் நடக்கிறதுக்கு. செம்ம காற்று அடிக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம இங்கே வந்து எவ்வளோ சத்தமாக வேணால் பேசிக்கலாம், கத்திக்கலாம். ஸோ யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு இருக்குது. காரில் வந்தீங்க அப்படின்னா காரை 1.5 கிலோமீட்டருக்கு முன்னாடியே பார்க் பண்ணணும். அதே நீங்கள் டூ வீலரில் வந்தீங்க அப்படின்னா நீர்வீழ்ச்சிக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்க் பண்ணால் போதும். நடந்து போகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கும். நீர்வீழ்ச்சிக்கு போகிற அந்த 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ரோடு இல்லை, இந்த மாதிரியான ஒரு ஒத்தையடி பாதை தான் இருக்குது. ஸோ நம்ம முன்னாடி பார்த்தது பார்த்திங்கன்னா ஒரு மணல் ரோடு மாதிரி இருந்தது. ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாறை மேலே நடந்து மலை மேலே ஏறி போகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் வந்து கம்ஃபர்டபுளான ஸ்லிப்பர்ஸ் போட்டுட்டு வந்தால் மட்டும்தான் நடக்க முடியும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக நடந்து போகணும். ஸோ அங்கங்கே பார்த்திங்கன்னா நீர்வீழ்ச்சி இருக்குது. அதாவது இந்த இடத்துல, இந்த மலைப்பகுதியில் ஒரே ஒரு நீர்வீழ்ச்சி மட்டும் இல்லை, இந்த இடத்துல ஒரு எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சால் பார்த்திங்கன்னா ஒரு மூணு நீர்வீழ்ச்சி இருந்தது. ஸோ அதை நான் அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் மேலே போனால் அங்கே ஒரு நீர்வீழ்ச்சி இருக்குது. இப்போ நம்ம அங்கே தான் போக போகிறோம். இந்த பாறை மேலே ஏறி தான் நம்ம மேலே போக போகிறோம். ட்ரக்கிங் பிடிச்சவங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடம் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இந்த புலிமேட்டுக்கு வரவங்க டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி வந்து எதுவுமே கிடையாது. நம்ம டூ வீலரில் இல்லை காரில் மட்டும்தான் வர முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல சுற்றி பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கோ இல்லை வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எதுவுமே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்காது. அதே மாதிரி நீங்கள் டூ வீலரில் வர்றது தான் பெஸ்ட்டு.
ஸோ டூ வீலரில் வந்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் கிட்ட வந்து நம்ம வந்து இறங்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மலை மேலே ஏறி போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். காரில் வந்தோன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் காரை முன்னாடியே பார்க் பண்ணிவிட்டு நம்ம ரொம்ப தூரம் நடந்து வர மாதிரியான ஒரு வழியாக தான் இந்த இடம் எல்லாமே அமைஞ்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அடியா ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம். ஸோ எனக்கு லைட்டாக மூச்சு வாங்குது. சொல்ல போனால் வேத்தும் கொத்தி இருக்கு. ஸோ உங்களுக்கு அப்படியே வாட்டர் ஃபால்ஸ் சவுண்ட் கேட்கும்னு நினைக்கிறேன். வந்தாச்சு. இப்போ பாருங்க செம்மையா தண்ணி வருது. நான் சேர்ந்தேன். இப்போ நானும் வந்து குளிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். இப்போ போய் குளிச்சு என்ஜாய் பண்ணுறேன். செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து பாறை. ஸோ அந்த பாறை பார்த்தீங்கன்னா அப்படியே வழுக்குது. அது வந்து அப்படியே ஒரு ஸ்லைடர் மாதிரி அழகாக சர்க்கிட்டு போயிட்டு ஜாலியாக விளையாடிட்டுருக்காங்க. ஸோ தன்மன் தங்க பார்த்தீங்கன்னா அந்த கார்னரில் இருக்காங்க. செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருக்கான். ஸோ நானும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து போய் என்ஜாய் பண்ணலாம். இப்போ நான் வந்து எதுக்காக இங்கே உட்காந்துட்ருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த திங்ஸ்க்கெல்லாம் பாதுகாப்பாக இங்கே உட்காந்துட்ருக்கேன். ஸோ அதுவே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சரி அடுத்து நம்ம போய் குளிக்கலாம். பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக ஃபாரஸ்ட் தான். ஸோ அப்படியே காடு நடுவில் வந்து வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். அப்படியே வந்து குட்டி காமிச்சேன். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லாக அப்படியே காடு தான். மேலேயும் போகலாம் அப்படின்றாங்க. பட் ஆனால் நமக்கு வந்து அந்தளவுக்கு சேஃபாக இல்லையானா எனக்கு தெரியல. ஸோ நாங்கள் வந்து இருக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய லேடிஸ் தான் இருக்காங்க. ஒன்றும் பயப்படுற மாதிரி ரொம்ப ஒழுகும். நானும் பார்த்தீங்கன்னா குளிச்சு வந்துட்டேன். கூட்டம் வந்து பயங்கரமா ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் வந்து கிளம்புறோம். ரொம்ப ஹாப்பியாக வந்து என்ஜாய் பண்ணோம். வேலூரில் ஒரு மினி குற்றாலம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு இருக்குது. ஸோ ரொம்ப ஹாப்பியான ஒரு டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணோம். நல்லா குளித்தோம். ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி வந்து ஒரு ஜோன தண்ணியில் குளிக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப நாள் கழித்து குளிக்கிறோம். ஆஃப்டர் லாக்டவுன் நாங்கள் வந்து இப்போ தான் இந்த மாதிரி வந்து குளிக்கிறோம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் ஃபேமிலியோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பிளேஸ் அப்படின்னு எனக்கு கேட்டால் சொல்லுவேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆனால் வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது நடக்கிறதுக்கு. உண்மையிலேயே நாங்கள் இன்னைக்கு வந்து ஒரு நல்ல டைம் தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். தன்வந்த் என்ஜாய் பண்ணியா? செம்மையா இருந்தது. உனக்கு எப்படி இருந்தது? தண்ணிலாம் எப்படி இருந்தது? தண்ணி செம்ம ஃபோட்டா வந்தது. மலைகள் ட்ரெக்கிங் ஏறி போனோம். ஆமாம், ட்ரெக்கிங் அண்ட் வாட்டர் ஃபால்ஸ் ரெண்டுமே லைக் பண்ணுறவங்க அண்ட் வந்து நேச்சுரல் சீனரிஸ் ஸோ இதெல்லாமே லைக் பண்ணுறவங்க வந்து கண்டிப்பாக வந்து இந்த பிளேஸ்க்கு நீங்கள் வரலாம். ஸோ அப்புறம்டா அடுத்து இப்போ நம்ம எங்கே போகிறோம்? எங்கே போகிறோம்? வீட்டுக்கா? சாப்பிட்றதுக்கு கையேந்தி போகணும். சரி ஓகே, நாங்கள் போய் சாப்பிட்டுட்டு இப்போ அப்படியே வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். ஸோ பாய் பாய். ஸோ
கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனில் கிளிக் பண்ணிவிடுங்க, ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.